சந்திப்போம் நாரத மகர்ஷி வாருங்கள் மாப்பிள்ளை அவர்களே. வெந்த மண்ணிலே வேலை விட்டு ஆட்டுவது போல் தாங்கள் வேலை இந்த கனியினாலே தாங்கள்
துக்கம் அடைந்திருந்தீர்கள் என்றால் துக்கம் துன்பம் என்னதான் துன்பம் உங்களுக்கு? தாயை பிரிந்து, தந்தையை பிரிந்து, தமையனை பிரிந்து, நண்பர்களை பிரிந்து, என்ன விளங்கல் என்ன கனியை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு அந்த கோவண துணிதான் நிலவுகிறது. உங்களுக்கு கனியை பார்க்கிற பொழுதெல்லாம் என்னுடைய நிலை வருகிறது. பழிவாத வேண்டும் என்று சட்டமன்ற ஒருவேளை இந்த கனியை நான் கொண்டுவரேன் என்றால் உங்களுக்கு நேரம் தமிழ் கடவுள், இத்தனை பேர் தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் ஒருவர்கிட்ட வார்த்தை ஏற்பட்டுமா? உங்க அப்பா, உங்க அம்மா, அண்ணனு அந்த குடும்பத்திற்கான வட்டத்துக்குள்ளே இருந்திருப்பீர்கள். ஆனால் கனி கொண்டு வந்ததாக இன்று தமிழ் இனமே பற்றக்கூடிய தலைவர் அடைந்திருக்கிறேன். காரணம் என்று கொண்டு வந்த கனியான ஒரு கிளவி பாருங்க ஐயா, சுத்தப்பட வேண்டுமா சுடாத விட வேண்டுமா பாட்டின்னு கேட்கிறேன். நம்ம பழமதில் சொல்லிருக்கல ஐயா, ரொம்ப 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 பக்கத்துல. அப்ப அந்த அம்மா என்ன கேட்கிறாங்க, சுடாத வளமா கொடுங்க. அப்ப பழத்தை உழுப்புறேன், மண்ணு ஒட்டி இருக்கேன். மனம் சேருவது இடம் உணர்வு என்பதற்கு மேலும் ஒரு சிறப்பு சேர்த்தால் விழிப்புணர்வு, மலர்ச்சி என்பதற்கு மேலும் சிறப்பு. அது போல அந்த படைவெட்டுக்கு மேலும் ஒரு மேலும் இங்கே பொருள்கள் கேட்போம். அதனால கனியின் சிறப்பு வழி இது கூறுகிற கேள்வி Thank you.
பரவாயில்ல சிறிய ஓடிவிடுவோம். Thank you.
காலங்களிலே மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் சிறந்த முறையில் ஒளிமிக்க அமைத்தந்த எங்களது சிறந்த ஒளிமை அன்பு நண்பர்கள் அவர்கள் உடனார்த்த நன்றி மற்றும் எல்லாம் அழைத்து வந்த இந்த நாடக தமிழ்பாளர் என மரியாதைக்குரிய அரவி மாமா நகைச்சுவை பெருங்கடல் ஆர்டி ஹரியன் மாமா அவர்களுக்கு என் முதல் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என்னுடைய முதல் அரங்கேற்றத்துக்கு மாமா ஹரியன் மாமான நகைச்சுவை நடிகர் முதல் ஹரியன் வந்து வச்சு நான் பார்த்த முதல் நகைச்சுவையாளர் மாமா அவர்கள். அது மட்டும் இல்ல, ஆமா அது நடந்தது கத்தாலப்பட்டு ஒரு மேடையில, அதே மேடையில ஒரு 4 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அதே மேடையில் நிகழ்ச்சி நடிச்சோம். ஆமா எனக்கு அப்ப அம்மா போட்டு வந்து நடிக்க முடியும் மேடையில விழுந்தேன். தன்னோட பெத்த பிள்ளைக்கு அப்படி விழுந்தா என்ன எப்படி துடிக்குமோ மனசு, அந்த அளவு மேடையில வந்து என்னை அள்ளி கொண்டு வச்சு எல்லாமே ஆமா பூபதி போட்டு எல்லா மருந்து கொடுத்து என்னை பழைய நிலைமையில் கொண்டு வந்தது மாமா அவர் தான். எவ்வளவு பெரிய உட உயர்த்தி வந்தாலும் அந்த சாதாரண நடிகரையும் மதிக்கிற அந்த பண்புனால இத்தனை தடைகளையும் தாண்டி இன்னமும் அவர் இந்த இடத்துல பிடிச்சது அப்படின்னா அந்த ஒரு பண்பு தான். என் அன்பு மாமா ஹரியன் மாமா அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு மனமார நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களை இங்கே சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் இணையதள சாம்பவான்கள் என் மரியாதைக்குரிய அரமையன் சிபிள் கே தமிழ் அன்பு கண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அன்பு அண்ணன் திருவிழமொழி சார்ந்த சுபா தங்கராஜ் அண்ணன் அவர் இருவருக்குமே எங்கள் கலைக்குழு சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார நன்றி. அதை சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள் அரமையன் சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் வழங்கப்பட்டு சார்ந்த மணியன் அவர்களுக்கும் மனமார நன்றி. நன்றி வந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.